ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் உங்களுக்கு ஃபோர்த்து ப்ராப்ளம் சொல்லித்தர போகிறேன். கவனிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். ஃபார் எ பர்சன் வித் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்வை குறைபாடு இருக்க அவருக்கு. என்ன பார்வை குறைபாடு? ஹைப்பர் மெட்ரோபியானா தூரப்பார்வை இருக்கு. தூரப்பார்வைன்னு என்ன அர்த்தம்? தூரத்தில் இருக்கிற பொருள் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிற பொருள் தெரியாது. ஓகேவா? ஃபார் எ பர்சன் வித் ஹைப்பர் மெட்ரோபியா தி நியர் பாயிண்ட் ஹேஸ் மூடு டு 1.5 meters. அவரோட அந்த அண்மை புள்ளி வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிடுச்சு? 1.5 meters. ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து 1.5 meters நகர்ந்து போயிடுச்சு. கால்குலேட் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஹிஸ் ஐஸ் நார்மல். நியர் பாயிண்ட்டுங்கிறது 25 centimeters, தட் மீன்ஸ் 0.25 meters சொல்லலாம். அதுதான் நார்மல் ஐயோட நியர் பாயிண்ட்டு. இப்போ ஒருத்தர் ஹைப்பர் மெட்ரோபியா விசன் டிஃபெக்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட நியர் பாயிண்ட் வந்து ஆக்சுவல் நார்மல் பொசிஷன்லேருந்து 1.5 meters நகர்ந்து போயிருச்சு. அப்போ எவ்வளோ ஃபோக்கல் லென்த் இருக்கிற அந்த கரெக்டர் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணால் அவரோட பார்வை விசன் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கிவன் டேட்டா பார்த்துடலாமா? இங்கே ஒரு பிக் கன்வர்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் படிக்கும்போதே மெத்தட்ஸ் டு சால்வ் தி ப்ராப்ளமும் என்ன பண்ணணும்? ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் இவ்வளோ விரிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லிசன், கிவன் டேட்டா பாருங்கள். டி இஸ் ஈக்குவல் டு 1.5 meters. அது யார்? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி நியர் பாயிண்ட் பிஹைண்ட் தி ரெட்டினா. விசன் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா இமேஜ் ஃபார்மேஷன் பிஹைண்ட் தி ரெட்டினா தான் நடக்கும், ரெட்டினாவுக்கு பின்னாடி. அப்போ அவங்களுக்கு அந்த பார்வை குறைபாடு இருக்கும். அதனோட வேல்யூ டி இஸ் ஈக்குவல் டு 1.5 meters எடுத்துக்கிறோம். அடுத்தது நியர் பாயிண்ட் ஆஃப் தி நார்மல் ஹியூமன் ஐ. ஒரு நார்மல் ஹியூமன் ஐயோட பார்வை குறைபாடு இல்லாத ஒரு சாதாரண மனிதனோட கண்ணோட அண்மை புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 centimeters. இப்போ ஸ்மால் டி வந்து நமக்கு மீட்டரில் இருக்குது, கேபிட்டல் டி வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன செய்யணும்? மீட்டருக்கு மாற்றணும். மீட்டருக்கு மாற்றணுன்னு என்ன ப்ரொசீஜரு? ஒரு 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10^-2 meters. 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10^-2 meters. அப்போ 25 centimeter இஸ் ஈக்குவல் டு 25 × 10^-2 meters. இப்போ இந்த -2 பேலன்ஸ் பண்ணணும்னா நமக்கு பவரில் யார் வேணும்? ஒரு +2 வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? பவர் வேல்யூ ப்ளஸில் நமக்கு கிடைக்கணும்னா டெசிமல் எங்கே இருக்கணும்? ரைட் டு லெஃப்ட். எஸ் ஆர் நோ? ஓகே, அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, ஒரு +2 நம்மளுக்கு வேணும். இந்த டெசிமல் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது +1, அதுவே இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது +2. எஸ், இப்போ வேல்யூ என்ன வரும்? டி இஸ் ஈக்குவல் டு 0.25 × 10^-2. இப்போ மல்டிபிள்ஸ் அப்போ இதை டைரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மல்டிபிள்ஸ் அப்போ பவர் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்போ 10^+2 − 2, இது ரெண்டும் கேன்சலான மீதி யார் இருப்பா? 10^0. தேர் ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 0.25 × 10^0. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 கூட எதை மல்டிப்பிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். தேர் ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 0.25 meters. இப்போ தான் நம்ம கன்வர்ஷனே பண்ணி முடிச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் என்ன பண்ண போகிறோம்? ஃபோக்கல் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், சொல்யூஷன், தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கரெக்ஷன் லென்சஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு டி டிவைடட் பை டி மைனஸ் டி.
value apply pannalama, f is equal to small d oda value 1.5 into the value of capital D 0.25 divided by the value of small d 1.5 then minus of the value of capital D 0.25. Isn't it? Okay, very good students. சரி கவனிங்க, லாஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்துருந்தோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 0.25 டிவைடட் பை 1.5 மைனஸ் 0.25. கவனிங்க, இப்போ 1.5 0.25 மல்டிபிள் பண்ண யாரு, 0.375. 1.5 இருந்து 0.25 போயிடுச்சுன்னா ரிமைனிங் யாரு, 1.25. தேர்ஃபோர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.375 டிவைடட் பை 1.25. இப்போ டைரக்டாக உங்களுக்கு சிம்பிளிஃபைடு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் விரிவாக சில விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சில பேசிக் ஸ்ட்ரகிள்லாம் வரும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் பிகினிங்கில் சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எந்த ப்ராப்ளம்னாலும் ஸ்ட்ரகிள் ஆகாமல் சால்வ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்பெஷலி இந்த 10 to the power ஆஃப் வேல்யூஸில் உங்களுக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுருக்கமாக இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த 0.375 நான் 375 மாற்ற போகிறேன், ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு. சரியா, அப்போ தான் நமக்கு கொலாப்ஸ் நடக்காது. 0.375 மாற்றும்போது டெசிமல் லெஃப்ட் டு ரைட்டுனா 10 to the power வேல்யூ மைனஸ், அப்போ எத்தனை டெசிமல் தள்ளி போகுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், -1, -2 தென் -3. அப்போது 375 இன்ட்டு 10 power -3. அடுத்தது டினாமினேட்டர் பாருங்கள், 1.25 நான் 125 மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், அதே தான் லெஃப்ட் டு ரைட்டுனா 10 to the power minus. அப்போது டெசிமல் இங்கே இருக்கே, -1, -2. அப்போ என்ன ஆகுது, 125 into 10 power -2. இப்போ 375 125 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 times இருக்கு. எஸ் மீதி டினா நியூமரேட்டரில் யார் இருக்கிறது, 10 power -3, அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது டினாமினேட்டரில் யார் இருக்கா, 10 power -2, அது நியூமரேட்டருக்கு போனால் என்ன ஆகும், 10 power +2. அடுத்தது மல்டிபிள்ஸ், அப்போ பவரை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், F is equal to 3 into 10 power -3 + 2. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண மீதி யார் வருவா, 10 power -1. தேர்ஃபோர் F is equal to 3 into 10 power -1 வந்துடும். அடுத்தது நம்ம இந்த -1 பேலன்ஸ் பண்ணுமா, அதுக்கு என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவலண்டான ப்ளஸ் வேல்யூ வேணும். கரெக்டா, அப்போ பவர் வேல்யூ ப்ளஸ் வரணும்னா நம்ம டெசிமல் எங்கே வைக்கணும், ரைட் டு லெஃப்ட், ரைட்டு டு லெஃப்ட்னா டெஸ் பவர் வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது இந்த 3 இங்கே இருக்குது, ஒரு டெசிமல் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வைக்கும்போது 0.3 வரும், இன்ட்டு 10 power ஒரு +1 கிடைக்கும், இன்ட்டு 10 power -1. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் இப்படி தான் பவர் பேலன்ஸ் பண்ணுங்கிறத நீங்கள் இங்கே கிளியராக கற்றுக்கிட்டால் தான் ஹையர் கிளாஸஸில் இந்த 10 to the power ஆஃப் வேல்யூஸில் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, கன்ஃபியூஷன் வராது, சொல்யூஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதில் எந்த ரிமார்க்கும் வராது. இசன்ட் இட்? ஓகே, அடுத்து கவனிங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.3 மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணுறோம், 10 power -1 - 1 தட் இஸ் 0. தேர்ஃபோர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.3 into 10 power 0, எனித்திங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது 1 எது கூட மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான். Therefore, F is equal to 0.3 into 1.
that is nothing but F is equal to 0.3 meter. ஒருத்தர் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா தூரப்பார்வைங்கிற விசன் டிஃபெக்ட்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அவரோட நியர் பாயிண்ட் அண்மை புள்ளி வந்து ரெட்டினாவுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்து போயிருக்கு, 1.5 மீட்டர் நகர்ந்து போயிடுச்சு. இப்போ அவரோட விசன் டிஃபெக்ட், விசன் பார்வை வந்து நார்மலாகணும், அதாவது 25 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் அவர் வந்து அவரோட நியர் பாயிண்ட் வந்து 0.25 மீட்டர்லேயே இருக்கணும் அப்படின்னா, அவர் எவ்வளவு ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அப்போது நியர் பாயிண்ட்டு பிஹைண்ட் ரெட்டினா 1.5 மீட்டர் நகர்ந்து போயிருக்கிற ஒருத்தர் வந்து 0.3 மீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணும்போது அவரோட விசன் வந்து நார்மல், தட் இஸ் நியர் பாயிண்ட்டு 25 சென்டிமீட்டர் ஆர் 0.25 மீட்டர்லேயே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? க்வெஸ்சனை எப்படி ரீட் அவுட் பண்ணணும், அதில் கிவன் டேட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொல்யூஷனில் ஃபார்முலா, கிளியர் ஃபார்முலா நமக்கு தெரியணும். டைரக்ட் ஃபார்முலா இல்லைன்னா பேசிக் ஃபார்முலாவிலேருந்து கன்வர்ஷன் பண்ணணும். அப்புறம் கன்வர்ஷன் பண்ணினதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி, இப்போ நான் அந்த 4 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஆர்டரில் என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனுவலாக எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ரின்ஸிபல்ஸையும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ நமக்கு வித்தவுட் ஃபெயில் ப்ராப்பர் ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் அப்சர்வேஷன். குட், தேங்க்யூ.